இப்போ மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறேன். தமாசு தமாசு. ரெண்டு பக்கமும் இந்த முட்டையை உள்ள இப்படி பத்திரமா வச்சிட்டோம் அப்படின்னா ரெடியா? ஒன்று த்ரீ சொல்லுங்க பாப்போம். இது எப்படி சுத்துதுன்னு நம்ம இப்ப பாத்துறோம். என்ன கயிறு வந்துட்டான் இவர். நாப்டாலுக்கே டஃப் கொடுக்காத சொல்லி புட்டேன். மொழியே சரியில்லை. எப்படி 1 ரூபாயில் ஐபோன் 15 வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், பாசிகர் ஆஃபர் மூலியமா உங்களுடைய மணியை லூஸ் பண்ணாம எப்படி பிக்கர் பிரைஸா வின் பண்ண முடியும் அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்விக்கு கரெக்டான பதிலா எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ண 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புமணி 6, ஸ்பா 185, வடிவு வடிவு, இந்த 3 பேர் தான். அவங்க 3 பேருக்கும் பொறா கிளாப்ஸ். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? சரி ஓகே. அதாவது இந்த முட்டை இருக்கு இல்லையா, முட்டை, அதுக்கும் நமக்கும் ஒரு பயங்கரமான பந்தம் இருக்கு. பரீட்சையில ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க் என்னது? முட்டை தான். நம்ம ஈஸியா சமைக்கக்கூடிய டிஷ் என்ன? முட்டை தான். அது நம்மளை திட்டுறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, ஏய் கூமுட்டை பயில கூமுட்டை பயில அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை வச்சு திட்டுவாங்க. அப்படிப்பட்ட பந்தம் நம்மளுக்கு இந்த முட்டையோட இருக்கு. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. அப்படிப்பட்ட இந்த முட்டைக்கு போய் எக்கச்சக்கமான கருவிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் கருவி இருக்கு பாருங்க, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க. மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து ஒரு முட்டை ஒரு ஹாஃப் பாயிலோ இல்ல வந்து டபுள் சைடோ போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு ஓபன், அவ்வளவுதான். ஆப் பாயிலோ ஆம்லேட்டோ ரெடி ஆயிருமா? இதுக்கு போயிட்டு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன். எக் பிரேக்கர், முட்டையை உடைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ். இது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது வெள்ளக்கரு மட்டும்தான் அதுல உழணும், மஞ்சள் கரு உழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில பேர் டயட்ல இருப்பாங்க. மஞ்சள் கரு எடுத்து கீழே கீழே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மஞ்சள் கருவை இதுலயே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஒயிட் மட்டும் தான் உள்ள உளும். சோ அதை வச்சு நம்ம ஒயிட் மட்டும் சாப்பிட்டுக்கலான்ற அளவுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இதானா கண்டுபிடிச்சது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா பிளேடு. எதுக்குன்னா இதை கட் பண்றதுக்கு. சோ எப்படி இது உடைக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பக்கமும் இந்த முட்டையை உள்ள இப்படி பத்திரமா வச்சிட்டோம் அப்படின்னா ரெடியா? ஒன்று த்ரீ சொல்லுங்க பாப்போம். என்ன சும்மாவே மஞ்சள் கருவு வழியே வரமாட்டுது. என்ன மஞ்சள் கருவு பிச்சு பிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கேன். சின்ன புள்ள ஏதோ போன மாதிரி ஆக்கி விட்டாங்களே. சோ செகண்ட் ட்ரை, டேக் நம்பர் 2. ஒழுங்கா உடைச்சி டப்புன்னு ஊத்து பாப்போம். பக்கா இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊத்துறதுக்குனே ஒரு கருவியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு 150 ரூபா. மஞ்சள் கரு ஃபில்டர் அதை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே ஒரு பக்கெட், அந்த பக்கெட்ல மஞ்சள் கருவை பிடிச்சி வச்சுக்கோ. வெள்ளை கருவை மட்டும் கீழே விட்டு இப்போ வெள்ளை கலர் ஆம்லேட் போட போறோம். ஓகே, 1 2 3. என்னடா முறுக்கு சுடுறதுக்கெல்லாம் புளிஞ்சு விடுவாங்களே அந்த மாதிரி, அது ஃபில்டர் ஆகாம அதுவும் ஒழுக்கடின்னு வந்து விழுந்துருச்சு. உடைக்கிறது கரெக்டா உடைச்சிருச்சு, பட் மஞ்சள் கருவை ஃபில்டர் பண்ணுன்னாங்க, மஞ்சள் கருவை ஃபில்டர் பண்ணல. இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யாத்தையும் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. முட்டையை உடைக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவையா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்டா அநியாயம் பண்றீங்க? ஒரு தட்டு ஒரு இழு அவ்வளவுதான். கடையெல்லாம் போய் பாத்தீங்கன்னா டடகு 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 டடகுன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சொல்லுவாங்க இல்லையா, டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி, இந்தாமா உனக்காக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, வாங்கி ஒரு ஆம்லெட் ஏச்சு உருப்படியா போட்டு தொலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அப்பா டேய், முட்டை முட்டைக்கு முட்டை வாங்குறியே, அறிவில்ல உனக்கு பொக்கரவாயா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் அவனுக்கு பதிலா இந்த ஃபில்டர் தனியா விக்கிறாங்க. எனக்கு வந்து முட்டை உடைக்கலாம் தெரியும்பா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டே. பட் என்ன எனக்கு அந்த மஞ்சள் கருவை ஸ்பூனை வச்சு தனியா எடுக்கிறது பெரிய சிரமமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது மட்டும் ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். முட்டையை நம்ம உடைச்சி இதுல இப்படி உடைச்சோம் அப்படின்னா வெள்ளை கரு மட்டும் தனியா வருமாமா.
நீங்களா என் வாய கிளறீங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. வெள்ள மட்டும் தனியா ஆம்லேட்டோ ஆஃப் பாயிலோ போட்டுக்கலாம், மஞ்சள் கருவை தனியா அப்படி வச்சுக்கலாம். வெள்ளகரு மட்டும் திங்கிறவங்க ஜிம்முக்கு போறவங்க இந்த பில்டர் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டாங்கன்னா ஒயிட்டெல்லாம் அவங்க தின்னுட்டு மஞ்சள் கருவை நம்ம மாதிரி ஆட்கள் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவனை எழுப்பிடே மஞ்சள் கரு இருக்கு பல்ல விளக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னா நம்ம எந்த சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி 1 ரூபாயில் ஐபோன் 15 வின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி மை லவர்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நடக்க போற பெங்களூர் வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல ஒரு டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கிறது மூலமா ஐபோன் 15 வின் பண்ண முடியும். இதோட என்ட்ரி ஃபீ வெறும் 1 ரூபாய் தான். மெகா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது மூலமா பாஜிகர் ஆஃபர் ஆக்டிவேட் ஆயிரும். இதுல ஒரு டீம் இல்ல 20 டீம்ஸ் வரைக்கும் நீங்க எவ்வளவு என்ட்ரி ஃபீ பே பண்றீங்களோ நீங்க வின் பண்ணீங்கன்னா அது அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 1 crore, மத்த பிரைசஸ் அதை விட அதிகம். இது இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கு மட்டும் தான். நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி போற சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான். கீழே இருக்க ப்ரோமோ கோட் ஸ்பெண்ட் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா கேஷ் கிடைக்கும். அண்ட் மைலவன் சர்க்கிள் தான் டாடா ஐபிஎல்லுடைய அஃபிஷியல் ஸ்பான்சர். சோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்க போற ஹைதராபாத் வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கரண்டி இருக்கு இல்லையா, இது இதுலயே ஊத்துனீங்கன்னா தெரிஞ்சு இதுலயே மஞ்சக்கரு ஃபில்டர் ஆனாலும் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்னு ட்ரை பண்ணி பாப்போமா. இந்த மாதிரி லூசு வேலை எதை தவிர்த்து இந்தியாவில் வேற எவனும் பார்க்க மாட்டான். அதனால இந்த மாதிரி ஆட்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்றதையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேல அதை விரிவுபடுத்த வேணாம்னு நினைக்கிறேன். இவன் வேலையை கரெக்டாக பார்க்குறான், இவன் அந்த வேலையை பார்க்கல. ஸோ 40 ரூபா 50 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி ஓகே, இதையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாம். இன்னைக்கு இன்னைக்கு டின்னர் லஞ்ச் இது முட்டை தான் போல இருக்கு. இல்லையே கொண்டாந்து கொடுக்க அவிச்சுக்குவோம், இல்ல நானே அவிச்சு கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. டயர் பாய்ஸ் சூட சூட முட்டை ஜலதோஷம் புடிச்ச மாதிரி ஒரு சத்தம். ஆனால் என்னதான் சுட்டாலும் இந்த மாதிரி முட்டையெல்லாம் வாயை சுட சுட சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட். அது இந்த ஆஃப் பாயில்னா அந்த மஞ்சள் குரு ஒட்டஞ்சி வாயில பட்டு அப்படி உள்ள போகும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்க. நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேனா, முட்டை ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ பண்றேனா முட்டைக்கு ரிவ்யூ பண்றேனா தெரியாம முட்டையை வச்சு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. சரி சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போவேன். உள்ள ஒரு பம்பரம் கொடுத்திருப்பாங்க, இந்த பம்பரத்துக்குள்ள முட்டைய வைக்கணும். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். சில பேர் வந்து முட்டை சாப்பிடுவாங்க ஆனால் மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க. மஞ்சள் கரு தாண்டா சத்து, மஞ்சள் கரு சாப்பிடாம வளர்ற எண்ணெயெல்லாம் பிள்ளையா அப்படிம்பாங்க. இல்லை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மஞ்சள் கரு கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த பிள்ளைங்கெல்லாம் குவாக் குவாக்குன்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட கருவி தான் இந்த கருவி. இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா, எப்படிடா கடைசி வரைக்கும் எதுக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு இதுக்குன்ற. சரி இது என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா, இந்த ரெண்டு ரப்பருக்குள்ளதான் இப்ப நம்ம முட்டையே வைக்க போறோம். பாத்தீங்கன்னா இப்படி வச்சு அதுக்கு மேல வச்சுட்டு இந்த பம்பரத்தை லாக் பண்ணிடணும். அமைதி 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 இல்ல சாந்த மாறுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பம்பரத்துக்குள்ளே இப்போ நம்ம இந்த முட்டையை வச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பம்பரத்தை நம்ம இதுக்குள்ளே மாட்டி அதை இதுக்குள்ளே மாட்டி மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கீழே வந்து ஒரு த்ரெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த த்ரெட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை இழுக்க இழுக்க உள்ளே இருக்கிற பம்பரம் சுத்த போகுது. அந்த பம்பரம் சுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் மிக்ஸ் ஆயிரும். ஐபிஎல் ஆக்ஷன் இருக்கிறா, இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. இது எப்படி சுத்துதுன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். என்ன கயிறு வந்துட்டான் இவர், நாப்டாலுக்கே டஃப் கொடுக்காத சொல்லி போட்டேன் மொழியே சரியில்லை. இப்போ இதை நல்லா இப்படி சுத்திட்டு இப்போ இவனை இங்கே வச்சே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே ரைட்டு, இப்படி நல்லா டைட்டாக இந்த பக்கம் சுற்றி வச்சுக்கணும் பம்பரத்தை. 1 2 3 இப்போ பாருங்க. டேய் ஏன்டா எனக்குனே வருவியா நீ, இதில் டைட் பண்ணிக்கணும். ஓகே ரெடி 1 2 3 கூட போராடியே ஆயுசு முடிஞ்சிடும் போலயேடா, ஏன்டா உசுர வாங்குறீங்க. என்னால முடியலடா, கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப முட்டைய மஞ்ச முட்டைய மாத்த போறேன். ஓகே பக்காவா லாக் பண்ணிட்டேன். ஓகே செம்மையா டைட் பண்ணிட்டேன். ஓகே
இப்போ உள்ள இருக்கிற வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் கலந்து அது ஒரே கருவாக மாறி இருக்கும். தூய தமிழ். அவங்க சொன்ன மாதிரி மொத்தமும் மஞ்சள் கருவா வரப்போதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இந்த முட்டை வந்து அப்படி ஊத்துறதுக்கு கிடையாது, ஒரு பாத்திரத்துல உடச்சி ஊத்தி ஸ்பூனை வச்சே கலந்து ஊத்திடலாம். கரெக்டா? ஆக்சுவலா இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாயில் பண்றதுக்காக மட்டும்தான். இது அப்படியே நம்ம பாய்லர்ல வச்சு பாயில் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வெள்ளை மஞ்சள் அப்படின்னு தனித்தனியா இருக்காது, எல்லாம் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சந்தேகம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்படி வருதா அப்படிங்கறது ஒண்ணு உடச்சி நம்ம செக் பண்ணி பாத்துருவோம். ஆமா, ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல கூமுட்டை கூமுட்டை அப்படிம்பாங்கன்னு சொன்னேன்ல, அது இப்படிதான் இருக்கும் கூமுட்டை. இதை வந்து நம்ம கையாலேயே குலுக்குனா ஆகுமா ஆகாதா? கையில குலுக்குனாலே வந்துருமோ? அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. இதுலயே இப்படியே பண்ண போறேன். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? ஏ மூளனே. கண்டுபிடிச்சிருக்காங்க. இவனுக்கு எப்படியாச்சும் மஞ்சள் கருவை ஊட்டியே ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சு 120 ரூபாயோ சம்திங் தான் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் நம்ம ஆம்லெட் ஓப்போயில் அப்படி பார்த்துட்டோம், இப்ப பாய்லருக்கு போறோம். இது ப்ராடக்ட் இல்ல, இது கவர். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதுக்கு பேர் தான் பாய்லரா. அண்ட் இதுல முட்டை மட்டும் தான் அவிக்க முடியும் கிடையாது, எதெல்லாம் அவிக்கணுமோ அது எல்லாத்தையுமே இதுலயே அவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் அந்த பாய்லர். இதுக்கு மேல ஒன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு மேல முட்டைய வச்சா அந்த முட்டை அவியும். அதே முட்டைய உடச்சி இதுல ஊத்தணும் அப்படின்னா அந்த இதுல வந்து நம்ம ஆஃப் பாயில் இல்ல டபுள் சைடு ஆம்லேட்டு எது வேணாலும் போடலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த பேன் மாதிரி. இந்த கப்பு இந்த ப்ராடக்டோட சேர்ந்து தான் வந்துச்சு. இந்த கப்புல வந்து ஒரு 3 போட்டிருக்காங்க, மீடியம் ஹார்டு டீம் பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முட்டை நமக்கு மீடியமா பாயில் ஆகணுமா இல்ல நல்லா ஹார்டா பாயில் ஆகணுமா இல்ல எக்ஸ்ட்ரீம் ஹார்டா பாயில் ஆகணுமா அப்படிங்கறது இதுல ஊத்தக்கூடிய தண்ணியை பொறுத்து தான் இருக்குதாமா. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. ஹார்ட் நம்ம எப்பயுமே பண்றதுதான் குக்கர்லயோ இல்ல வந்து வீட்டுல ஒரு பாத்திரத்துல ஊத்தி நம்ம வந்து பாயில் பண்றோம் அப்படின்னா மீடியமா நம்மளால கரெக்டா எடுக்க முடியாது. சோ இதுல நம்ம மீடியம்க்கு ஃபர்ஸ்ட் இதுல 50 ml தண்ணியை புடிச்சிருக்கேன். இந்த தண்ணியை பேஸ்ல ஊத்திக்கணும், நடு சென்டர். நம்ம இந்த முட்டைய வச்சிட்டு இந்த மூடியை போட்டு மூடிட்டு பாய்லர் ஆன் ஆயிருச்சு. சொல்லிட்டு கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் கொதிச்சு ஆவி முட்டை முட்டையில முட்டை அவியும் போல இருக்கு. இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு ஓரமா இருக்கட்டும், நான் அடுத்த ப்ராடக்ட்டை காட்டுறேன். இந்த முட்டை மண்டை இருக்கா இல்லையா, இந்த முட்டை மண்டை எனக்கும் இந்த முட்டை மண்டை எனக்கும் ஒரு லிங்க் இருக்கு. என்ன சொல்றாடு? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த லிங்க் கிடையாது. ஸ்டவ்க்கு நம்ம திருப்பம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க. ஏதே புகை வருதுப்பா, ஏ கொதிக்குதுப்பா தண்ணி. எடுத்து காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? எல்லாம் சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ மாஸ் என்ட்ரி கொடுக்க போறேன். தமாசு தமாசு. நீங்க புகை வரதுக்கு ஒரு ஓட்டை வேற போட்டு வச்சிருக்காங்க. சரி ஓகே, அது ஆகட்டும். லைட் ஆஃப் ஆகுதான்னு பாப்போம், எல்லாம் நம்மளே ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள நம்ம இந்த முட்டையை போட்டு இப்படி மூடி இத நம்ம பாய்லருக்குள்ள வச்சு அவிச்சு எடுக்க போறோம். இதற்கு இது பதில் இல்லையே. டைரக்டா முட்டைய வச்சா முட்டைக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டேமேஜையோ அந்த இப்போ முட்டைக்கு டைரக்டா ஹீட்டை கொடுத்தா அதுக்கு சுடும், கொடுமைப்படுத்தி நம்ம சாவடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. அப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா அதுக்கு மேல ஒரு ப்ரொடெக்டர் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சூடை கொடுத்து கொடுத்து ரசிச்சு ருசிச்சு சாவடிச்சு நம்ம அதை சாப்பிட்ற கதை அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்லை.
இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஓடு இருக்கு இல்லையா, இந்த ஓடு இல்லாம இதுக்குள்ள ஊத்தி நம்ம அவிக்க போறோம். அதுதான் மேட்ரு. இதுல நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க முடியலன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி இப்படி இது பண்ணி இது நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிப்பானான்னு வர தெரியல, படுத்துருக்கட்டும் கொஞ்சம் நேரம், என்ன இவனும் படுத்துட்டான், சரி அவன் படுத்து ஒரு ஷேப்பாக வரும்ல அப்படி வரட்டும், அது மெல்ட் ஆகி தொலைஞ்சிடக்கூடாது. ஸோ இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம முட்டை பையன் ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். ஓ, மீடியமில் வச்சோம் இல்லையா, ரைட்டு, அதனால மீடியம் பாயில் ஆயிருக்குங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க, மஞ்சள் கருவை கலந்து ஊற்றுறது, இன்னொன்று இந்த ஓட்டை போட்டு இந்த உடைக்கும் போது, இந்த உடச்சி இருக்கும்போது இந்த பாருங்கள் இந்த ஓட்டோட ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு கொடுக்காது. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. பாய்லர் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் போல இருக்குங்க. யாராச்சும் இப்போ இந்த பாய்லர் வாங்கி யூஸ் பண்ண யூஸ் பண்ணுங்க. இதோட ரேட்டு வந்து 300 சம்திங் தான், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதா, இதுக்கு பேர் தான் அவுச்ச முட்டையில ஆஃப் பாயில். உடையாம ஆஃப் பாயில் சாப்பிட்றது ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி சூப்பரா இருக்கு, தெரிஞ்சு பக்கா பப்பாளி மாதிரி சூப்பரா இருக்கான். மஞ்சக்கரு சாப்பிட ஒரு ஃபீல் இல்ல, வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் கலந்து சாப்பிடற மாதிரி இருக்கு. ஏன்னா கலந்துன வச்சிருக்கோம், அதனால அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அண்ட் ஃபைனலா நம்ம பையன் முட்டையை நார்மலா கடிச்சு திம்போம், அதையும் டிசைனா கட் பண்ணி தான் சில பேர் சாப்பிடுவேன்னு சொல்லுவான் இல்லையா, அவனுக்கு தான் இந்த ப்ராடக்ட். அப்பா உங்களை மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. சோ பாய்லர் ஆஃப் ஆயிடுச்சு, தண்ணி கம்ப்ளீட்டா வத்துனாதான் இந்த லைட் வந்து ஆஃப் ஆகும் போல இருக்கு. அப்படின்னா முட்டை அவிஞ்சிருச்சுன்னு இதாயிரும் போல இருக்கம்மா. அண்ட் இதுல வந்து நம்ம ஆம்லெட் போட முடியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையும் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பாத்திரலாம். ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. என்ன ஊத்துன உடனே ஆஃப், ஆனா அப்படியே வெள்ளை ஆகுது, பாயில் ஆகுது. சரி ஓகே, என்ன ஆகுதுன்னு பாப்போம். அதுக்குள்ள நம்ம முட்டையை அவிச்சு எடுத்தாச்சா, இப்போ இந்த முட்டையை தூக்கி இதுல பிளேஸ் பண்ணிடணும். ஒரு அமுக்கு அமுக்குன்னா அப்படின்னா அது சூப்பரா கட் பண்ணி கொடுக்க போகுது நமக்கு. ஆஹா, அப்படியே உள்ள போயிடுச்சு. இப்படி ஒரு முட்டைய 6 துண்டா ஆக்கி கொடுக்கக்கூடிய வேலையை இது சிறப்பா பண்ணுது. எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு, செங்குத்தா அறுத்து கொடுத்துச்சு இல்லையா, இப்போ சைடா அது போர்ட்ரைட், இது லேண்ட்ஸ்கேப். ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணிட்டு டெக்கரேஷனுக்கு வைப்பாங்க இல்லையா, ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி இருக்கு. முட்டைக்கு என்னென்ன வேலைகள் பண்ணிருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஆஃப் பாயிலுக்கு வேலைக்காகாது போல இருக்கு. இருக்கிறதுலயே தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த முட்டை உடைக்கிற ப்ராடக்ட், எக் பிரேக்கர். இது வந்து நம்மளுக்கு சத்தியமா தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மத்த எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான். இது வந்து அந்த மஞ்சக்கரு மட்டும் ஃபில்டர் பண்றது, பக்காவா ஃபில்டர் பண்ணுது, இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க வீட்டுல வெள்ளையும் ஒயிட்டையும் கலக்கிறதுக்கு, வெள்ளையும் ஒயிட்டையும் கலக்கிறதுக்கு, வெள்ளையும் எல்லோவையும் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், படமா எடுத்து 100 ஓட்டுவீங்க போட்டிருக்கியா. இந்த பாய்லர், இந்த பாய்லருமே நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அந்த ஆஃப் பாயில மட்டும் தவிர்த்துருங்க. இன்னைக்குதான் ஃபஸ்ட் டைமாக முட்டையில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு நான் தெரிஞ்சு நான் வாங்கினேன். பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது ஒரு வேளை ஆஃப் பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எடுத்து சாப்பிட்றேன், இல்லைனா ஒரு 3 இப்படியே தங்கி இருந்து அப்புறமா நான் அவனை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி கிளம்புடா, ரூமை காலி பண்ணு சொல்லி அமுச்சு விட்டுறேன். ஓகேவா, மேலையும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நான் ஒரு பாட்டை நடிச்சு காட்ட போறேன். அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நான் பாடினாலே நீங்க கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். இதுல நடிச்சா சரி ஓகே, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சா கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாயபுளாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சப்பி. தட்டாவ பாய் அண்ட் டேக் கேர். 1 ரூபாயில் iPhone 15 பாசிகர் ஆஃபர், மினிமம் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crore அண்ட் 20% எக்ஸ்ட்ரா காஷ் அண்ட் ஃபஸ்ட் டெபாசிட். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்க போகிற ஹைதராபாத் வர்சஸ் பெங்களூர் மேட்ச்சில் டீமை கிரியேட் பண்ணுங்க.